இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பணம் இன்றியமையாத ஒரு விஷயம். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா, ரிஷப ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் வீட்டில் பணம் தங்கணும் அப்படின்னா மறக்காமல் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஜோதிட ரீதியாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் கோடீஸ்வரராகக்கூடிய யோகம் கூட உண்டு. ஸோ கோடீஸ்வரராக இருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடத்தோட அடிப்படையில் சில சூட்சமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க எப்பயுமே கோடீஸ்வரராக அவங்க வீட்டில் பணம் தங்கிட்டே இருக்கு. அந்த விஷயத்த நாமளும் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் அதே மாதிரி மாற்றம் இருக்கும். ஸோ அந்த மாற்றம் இருப்பதற்கு நாம் இனி என்ன விஷயம் பண்ணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்குவதற்கு மறக்காமல் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கோடீஸ்வரராகக்கூடிய யோகம் கிடைக்கும். வாங்க, என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பணம் எப்போது உங்கள் கைக்கு வந்தாலும், அது 10 ரூபா வந்தாலும் சரி, 100 ரூபா வந்தாலும் சரி, 1 லட்சம் வந்தாலும் சரி, அந்த வந்த பணத்தை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கின உடனே அதை அப்படியே பூஜறையில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த தவறை நிறைய பேர் செய்கிறீங்க. என்னடா பணம் வாங்கி ஏன்டா பூஜறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல பேர்களுடைய கைகளுக்கு சென்று மாறி தான் நம்மக்கிட்ட வந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பணத்தை பூஜறையில் நம்ம வைக்கக்கூடாது. பூஜறை நம்ம தெய்வத்தன்மையோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு அறை. அந்த அறையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம யார் யாரையோ கைப்பட்டு வந்த பணத்தை வைக்கும்போது அது நல்லதோ கெட்டதோ தெரியாமல் அதன் மூலிமா தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி தோஷம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ பணக்காரங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே விஷயத்தை தான் நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். இப்போ சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த சம்பள காசை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துகிட்டு வந்து பூஜையில் வைக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி வைக்கிறது உங்களுக்கு தோஷம்தான் ஏற்படும். அதே போல் உங்களுடைய வீட்லேயும் சரி, தொழில் செய்ய இடத்துலையும் சரி, பணம் சேர்வதற்காக எத்தனையோ பரிகாரங்களை எத்தனையோ விதங்களில் செய்து பார்த்துருப்பீங்க. இப்படி செய்யும்போது ஒரு சிலருக்கு சில பரிகாரங்கள் பலன் அளிக்கும், சில பேருக்கு எந்த பரிகாரங்கள் செய்தாலும் பலன் கொடுக்காது. அப்படி தான் ரிஷப ராசிக்காரங்க, எனக்கு எந்த பலனும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி சொன்னவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வேறு சில வழிமுறைகளை இப்போ ஷேர் பண்ணுறேன். பணம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்குவதற்கு இந்த சில பரிகாரங்களை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பணம் உங்களுக்கு சேரும். ஸோ பணம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பல பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய சாவியாக இருந்து வருது. அத்தியாவசிய பொருள்கள்லேருந்து ஆடம்பரமான பொருள்கள் வரையும் எதை வாங்க வேண்டுமென்றாலும் அதற்கு பணம் தேவை இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பணத்தை நோக்கி தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கொண்டிருக்கோம், வாழ்ந்து கொண்டுட்ருக்கோம். ஸோ பணம் எப்போதுமே நம்மளுடைய கையில் தவிழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமென்றால் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், வடக்கு சுவரில் ஜன்னல் இருக்கிற மாதிரி வீடை பார்க்கணும். வடக்கு சுவர் உங்கள் வீட்டில் இருக்க பகுதியில் ஜன்னல் இருந்ததுன்னா அந்த ஜன்னல் கதவுகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறந்திருக்க வேண்டும். ஸோ கதவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களது மின்வாசல் மூடப்பட்டிருந்தாலும் வடக்கு சுவரில் இருக்கக்கூடிய ஜன்னல் திறந்திருக்கிற மாதிரி வீட்டை வைத்திருக்கணும். அந்த மாதிரி வைத்திருந்தீங்கன்னா பணம் எப்போதுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் தங்கும். ஸோ இனிமேல் நீங்கள் வீட்டை வந்து கட்டுறதா இருந்தாலும் இல்லை வேறு வீட்டுக்கு குடி போகிறதா இருந்தாலும் உங்கள் குடி போகக்கூடிய வீட்டில் வடக்கு சுவரில் ஜன்னல் இருக்கிற மாதிரி வீடை பாருங்கள். அதே போல் வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டோடைய வடக்கு சுவர் ஜன்னல் இருக்கிற மாதிரி பார்த்து கட்டுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உங்கள் வீட்டில் பணம் சேருவதற்கு வடக்கு திசையில் ஜன்னல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உங்கள் வீட்டோட தென்மேற்கு திசையும் ரொம்ப முக்கியம். இங்கு தான் நீங்கள் பணத்தை வைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. ஆமாங்க, இந்த ஒரு இடத்துல தான் உங்கள் வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பீரோ வைக்கணும். ஸோ பீரோவோ கபோர்டோ எதுவாக இருந்தாலும் இந்த திசையில் தான் வைக்கணும். இந்த மாதிரி பீரோ வடக்கு பார்த்து இருக்கணும்.
அதே போல் நீங்கள் பீரோவை திறக்கும்போது உங்கள் முதுகு வடகு நோக்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் பணத்தை நீங்கள் எப்போதுமே வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைத்தீங்கன்னா பணம் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கரையாது, உங்களுக்கு பணம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் பணத்தெல்லாம் பீரோவில் வைக்கும்போது வெறும் ஒரு பணமாக அதை வந்து வைக்கக்கூடாது. வேறு எப்படி வைக்கணும்னு கேட்குறீங்களா? மரப்பெட்டியெல்லாம் இருக்குல்ல, அந்த மரப்பெட்டியில் தான் வைக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேக்கு இருந்ததுன்னா அதனால் செய்யப்பட்ட மரப்பெட்டியில் வைத்தீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஸோ எதையும் தேக்கி வைத்து கொள்ளக்கூடிய தேக்கு மரத்துக்கு நிறைய சக்தி இருக்குது. ஸோ எப்பயுமே தேக்கு மரம் எதையாக இருந்தாலும் தேக்கி வைத்து கொள்ளும், அதனால தான் அது தேக்கு மரம் என்று சொல்லப்படுது. அந்த ஒரு மரத்தில் நாம் பணத்தை வைக்கும் போது பணத்தையும் உறுதியான நிலைத்தன்மையோடு நிரந்தரமாக தேக்கி வைத்து கொள்ளும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் மரப்பெட்டியில் பணம் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ மரப்பெட்டியில் பணமோ தங்கமோ எது வேணாலும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைத்துக்கிட்டிங்கன்னா தேக்கு மரத்தில் வைக்கும் போது அது தேக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். இந்த டிப்ஸை எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பணம் நிரந்தரமாக உங்கள் வாழ்க்கையில் வாசம் செய்யும். அதே போல் பணம் வைக்கக்கூடாத இடம்னு ஒரு சில இடங்கள் இருக்குது. சம்பளம் வாங்கி கொண்டு வந்த உடனே சிலர் பூஜையில் நீங்கள் சம்பளம் வைக்கக்கூடிய பழக்கம் வைத்திருக்கிறீங்க. பணம் எப்போது வந்தாலும் அதை எக்காரணத்தை கொண்டு ஃபஸ்ட்டு பூஜையில் வைக்கக்கூடாது. பணம் 100, 1000, 1000 என பல பேர்கள் கைகளுக்கு சென்று மாறி மாறி வந்திருக்கும். பூஜரையை நாம் தெய்வத்தன்மையோடு வைத்திருக்கோம். ஸோ அதனால தான் பூஜரையில் வைக்க வேண்டாம் என்று சொல்கிறேன். அந்த மாதிரி வைக்கும் போது அது உங்களுக்கு தோஷமாக மாறுது. அந்த தோஷத்தினாலேயே உங்களுக்கு பணம் எவ்வளவு வந்தாலும் வந்த இடம் தெரியாமல் கரைந்து போகுது. ஸோ தோஷம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? ஆப்வியஸாக நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணாலும் பணம் சேரவே சேராது, பணம் கரைந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பணத்தை வாங்கிய உடனே பூஜரையில் வைக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்குங்க. பணம் உங்கள் கைக்கு வருகிறது என்றால் அதை நல்ல விஷயங்களுக்கு தாராளமாக செலவு செய்யுங்க. உங்களை எப்போதும் செல்வந்தர்களாக எண்ணி செலவு செய்யுங்க. இறக்க இறக்க ஊறக்கூடிய கிணறு போல பணம் உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வரும். அதனால் செலவு செய்கிறதுல தயங்கவே தயங்காதீங்க. சுப செலவுகள் சொல்கிற மற்ற செலவுகள் சொல்லலை, அனாவசிய செலவுகளை சுப செலவுகளை சொல்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கல மீண்டும் உங்களை தேடி வரும். இறக்க இறக்க ஊறும் கிணறு போல பணம் உங்களை தேடி மீண்டும் மீண்டும் வரும். இதை நம்பி செயல் பண்ணுங்க. அதே போல் ஈய பண்டம் தீய கெடும் என்பார்கள். சிக்கனமாக இருக்கிறான் பேர்வழி என்று பணத்தை இறுக்கி பிடித்து வைத்திருந்தால் அதை நீங்கள் ஒரு நாளும் அனுபவிக்க மாட்டீங்க. உங்களுடைய மகன் மகள் பேரன்மார்கள் தான் அந்த பணத்தை செலவு செய்து வாழ்வாங்க. ஸோ சம்பாதிக்கக்கூடிய நீங்களும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த பண தேவைகளை வைத்து உங்களுக்கான செலவுகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதெல்லாம் செய்து கொள்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். என்னடா பணத்தை சேமிக்கிறதுக்கு வழி சொல்லுன்னா செலவு செய்ய வழி சொல்கிறேன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இப்போ நீங்கள் செலவு உங்களுக்கு நீங்கள் பண்ணாமல் அதை சேர்த்து வைக்கிறதுனால கண்டிப்பாக அது தீயக்கெடும் என்று தான் அர்த்தம். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கிறவங்க உங்களுக்கு செலவுகள் பண்ணுங்கள், ஒரு 50% ஆச்சு உங்களுக்கு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு பணம் மேலும் மேலும் சேரும். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை நீங்கள் எப்பயுமே சிவப்பு நிற துணியில் சுற்றி மரப்பெட்டியில் வைத்தீங்கன்னா அந்த பணம் பல மடங்கு பெருகும். பணத்தை வைக்கக்கூடிய சில்லறையாக வைக்காதீங்க. 2000 ரூபாய் நோட்டாகவோ அல்லது 500 ரூபாய் நோட்டாகவோ வைங்க, அதாவது பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் சொல்கிறேன். அதே போல் பணத்தை நீங்கள் ஒருவர்கிட்ட கொடுக்கும்போது அந்த பணத்தை மடித்து கொடுங்க. ஸோ மடிப்பு அவர்களுடைய பக்கமும் திறப்பு உங்களுடைய பக்கமும் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பணம் உங்களுக்கு கரையாது. அதே போல் பணம் வைக்கக்கூடிய அந்த பெட்டி எப்போதும் ஒரு நறுமணம் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க. அதனால் உங்கள் பீரோவிலையோ கபோர்டிலையோ பச்சை கற்பூரம் போட்டு வைத்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் திறக்கும் போது அந்த நறுமணம் இருக்கும். அந்த மூணுனதுக்கு பின்னாடியோ அந்த பெட்டியை சுற்றி நறுமணம் இருக்கும். அதே போல் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வசம்புக்கு இருக்குது. ஸோ வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்கள் பர்ஸில் வைத்து கொண்டிங்கன்னா உங்கள் பர்ஸில் இருக்கக்கூடிய பணத்திற்கு எப்பயுமே பிரச்சனை வராது. பிரச்சனை வராதுன்னா செலவாகும், அப்படியே செலவானாலும் திரும்பவுமே சீக்கிரமாக உங்களை தேடி பணம் வந்துடும். அதனால் வசம்பு வைத்திருங்க. அதே போல் ஒரு சிறிய தொட்டியில் கற்பூரவள்ளி செடி நட்டு வீட்டு வாசலில் வைத்தீங்கன்னா வீட்டில் சுபிட்சை அடையும்.
அது மட்டும் இல்லாமல் செழிப்பாக அந்த செடி வளரும் போது உங்களுக்கு முன்னேற்றமும் வளரும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழைய விடாமல் இந்த கற்பூர வெள்ளியலை பார்த்துக்கும். அதனால் இந்த செடிக்கு அந்த சக்தி உண்டு, இந்த செடியை வளருங்க. ஸோ பணம் எப்போதுமே உங்கள் கையில் தங்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு 3 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து அவங்களும் இந்த டிப்ஸை எல்லாம் இனி ஃபாலோ பண்ணட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட் தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.